Hi friends, welcome to New Mechanical Mind. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022 விசஸ். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வர்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரீட் ட்ராயிங். எல்லா கம்பெனிகள்லேயும் ட்ராயிங்ஸ் இருக்கும், அதாவது அந்தந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டுக்கான ட்ராயிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ட்ராயிங்கில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு அந்த ட்ராயிங்கை எப்படி ரீட் பண்ணணும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராயிங்கில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போக போக தான் ஒன்றுனா உங்களுக்கு தெரிய வரும். அந்த ட்ராயிங்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ட்ராயிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட ஒரு ட்ராயிங்கை கொடுத்துட்டு இதை படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி க்வெஸ்சன் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராயிங்கை ரீட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஹவு டு ரீட் ட்ராயிங். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் ஆர்டிஸ்ட் டிராயிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிராயிங்ஸ், டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டிராயிங், டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் டெக்னிக்கல் டிராயிங், டீட்டெயில்ஸ் இன் டெக்னிக்கல் டிராயிங். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிராயிங், டிராயிங்னா என்ன? டிராயிங் இஸ் அண்ட் ஆர்ட் ஆர் டெக்னிக் ஆஃப் ப்ரொடியூசிங் இமேஜஸ் ஆன் எ சர்ஃபேஸ், யூஸ்வலி பேப்பர் பை மீன்ஸ் ஆஃப் மார்க்ஸ், யூஸ்வலி ஆஃப் இங்க், கிராஃபைட், சாக், சார்கோல், கிரேயான், எக்ஸெட்ரா. டிராயிங்கிறது ஏதாவது ஒரு பிளைன் சர்ஃபேஸ் மேலே ஒரு இமேஜை வந்து வரைகிறது தான் டிராயிங். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக அதை ஒரு பேப்பரில் வரைவாங்க. இங்கு, கிராஃபைட், சாக் இல்லை சார்கோல், அதாவது சாக் பீஸ் இல்லை கரியை வச்சு இல்லை கிரேயனை வச்சு வரைவாங்க. இதுதான் டிராயிங். இதோட டெஃபினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிராயிங்ஸ். டிராயிங்கில் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது? டிராயிங்கில் மொத்தம் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்டிக் டிராயிங். ஆர்டிஸ்டிக் டிராயிங் மீன்ஸ் டிராயிங் அண்ட் இமேஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், லைஃப், விசுவல் ஆர் இமேஜினேஷன் and which may not convey any engineering related information. Artistic drawing ங்கிறது நார்மலாக எல்லோரும் வரையக்கூடிய ட்ராயிங்ஸு. அதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பற்றி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அதுவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷுவலை பற்றி இருக்கலாம், ஒரு இமேஜினேஷனை பற்றி கூட இருக்கலாம். அதில் எந்த ஒரு என்ஜினியரிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அதுதான் ஆர்டிஸ்டிக் ட்ராயிங். செகண்டு வந்து டெக்னிக்கல் ஆர் என்ஜினியரிங் டிராயிங். டெக்னிக்கல் டிராயிங் ஆல்சோ நோன் அஸ் அண்ட் என்ஜினியரிங் டிராயிங் கன்வேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் மேனுஃபேக்சரிங் எ ப்ராடக்ட் ஆர் எ பார்ட். டெக்னிக்கல் ஆர் என்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு பார்ட்டையோ இல்லை ப்ராடக்டையோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதுதான் டெக்னிக்கல் ஆர் என்ஜினியரிங் டிராயிங். இப்போ உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் டிராயிங்னா என்ன, டெக்னிக்கல் ஆர் இன்ஜினியரிங் டிராயிங்னா என்னங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டிராயிங்ஸ். டெக்னிக்கல் டிராயிங்ஸ்லையும் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசம்பிளி டிராயிங். இட் வில் பி யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த அசம்பிளி ப்ராடக்ட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் காம்போனன்ட் ஆர் பார்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். அசம்பிளி டிராயிங்கில் அந்த அசம்பிளி பார்ட்டோட இமேஜ் இருக்கும். அதே மாதிரி அந்த அசம்பிளி பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்போனன்ட் இல்லை பார்ட்டை யூஸ் பண்ணாங்களோ அதோட டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுதான் அசம்பிளி டிராயிங். அடுத்து சப் அசம்பிளி டிராயிங். சப் அசம்பிளி டிராயிங்ஸ் வில் ஷோ தட் ஹவு டு அசம்பிள் காம்போனன்ட்ஸ் டு கெட் ஃபைனல் அசம்பிளி ப்ராடக்ட். சில அசம்பிளி ப்ராடக்டை நம்மளால் காம்போனண்ட்டை வச்சு டைரெக்டாக அசம்பிளி ப்ராடக்டாக மாற்ற முடியாது. அதுக்கு சில சப் அசம்பிளி பண்ணுவாங்க. அந்த சப் அசம்பிளியெல்லாம் சேர்த்து மறுபடியும் அசம்பிள் பண்ணி ஃபைனல் அசம்பிளி ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி சப் அசெம்பிளியை எப்படி பண்றதுங்கறத சொல்றது தான் சப் அசெம்பிளி டிராயிங். மூணாவது சைல்டு பார்ட் ஆர் காம்போனன்ட் டிராயிங். A part or component drawing will provide the details about a individual product for manufacturing. நீங்க டயர் ஒன் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தா கண்டிப்பா உங்க கம்பெனில ஏதாவது ஒரு அசம்பிளி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. அந்த அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கு நிறைய சைல்டு பார்ட்ஸ் வந்து உங்க சப்ளையர் கிட்ட இருந்து வரும். அது ஏதாவது ஒரு போல்ட்டா இருக்கலாம், நட்டா இருக்கலாம், இல்ல வாசலா இருக்கலாம். அந்த சைல்டு பார்ட் அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து இந்த சைல்டு பார்ட் ஆர் காம்போனன்ட் டிராயிங்ல இருக்கும். இதுதான் சைல்டு பார்ட் ஆர் காம்போனன்ட் டிராயிங். இப்போ உங்களுக்கு அசம்பிளி டிராயிங்னா என்ன, சப் அசம்பிளி டிராயிங்னா என்ன, சைல்டு பார்ட் ஆர் காம்போனன்ட் டிராயிங்னா என்னங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் டெக்னிக்கல் டிராயிங். நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிராயிங்கை வேறு வேறு கம்பெனிகளில் வேறு வேறு மாதிரி பேரில் கூட சொல்லுவாங்க. என்னென்னா டிராயிங், ப்ளூ பிரிண்ட், என்ஜினியரிங் டிராயிங், டெக்னிக்கல் டிராயிங், ப்ரொடக்ஷன் டிராயிங், மேனுஃபேக்சரிங் டிராயிங், பார்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங் எக்ஸெட்ரா. நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இதில் இருக்கிற எந்த வார்த்தையும் சொல்லியும் டிராயிங்கை மீன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு டிராயிங்னு சொல்லலாம், இல்லை டெக்னிக்கல் டிராயிங்னு சொல்லலாம், இல்லை அசம்பிளி டிராயிங் கூட சொல்லலாம். இதில் இருக்கிற எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அவர் வந்து டிராயிங் தான் மீன் பண்ணுறாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது டீட்டெயில்ஸ் இன் டெக்னிக்கல் டிராயிங். ஒரு டெக்னிக்கல் டிராயிங்கில் என்னென்ன டீட்டெயில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரேம், டைட்டில் பிளாக், ரிவிஷன் பிளாக், பில் ஆஃப் மெட்டீரியல், லைன்ஸ், 3D மாடல் ஆர் ஐசோமெட்ரிக் வியூ, எக்ஸ்ப்ளோர்டட் வியூ, நார்மல் வியூஸ், கட் செக்ஷன் வியூ, டைமென்ஷன்ஸ், ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ், டாலரன்ஸ் டேபிள், நோட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ரிவைஸ்டு பேராமீட்டர் ஐடென்டிஃபிகேஷன், RH அண்ட் LH பார்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு டீட்டெயில்டு டெக்னிக்கல் டிராயிங் எடுத்தீங்கன்னா அதில் வந்து இந்த எல்லா டீட்டெயிலும் இருக்கும். பட் உங்களுக்கு இதில் சில டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம். நிறைய பேர் வந்து டிராயிங்கோட ஃப்ரேமை பார்த்துருப்போம். பட் இந்த ஃப்ரேமு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராயிங் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் கொள்ளிக்கும் வேறு வேறு இடத்துல இருக்கீங்க, ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு டைமென்ஷனை நீங்கள் அவருக்கு சொல்லணும். அவர்கிட்டையும் இதே டிராயிங் இருக்குது, ஒரு டைமென்ஷனை அவரை பார்க்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டயாமீட்டர் 32 எடுத்துக்கோங்க. இதை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, டிராயிங்கில் ஒவ்வொரு டைமென்ஷனாக தேடுவார். அப்படி தேடும் போது அவருக்கு நிறைய டைம் ஆகும், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சி ரோலை தேர்டு காலம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா இல்லை வியூ கிடச்சிரும். அது மூலமாக டக்குன்னு அவர் அந்த டைமென்ஷனை தேடிடுவார். இந்த மாதிரி டிராயிங்கை ரீட் பண்ணும்போது டைமை சேவ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆல்ஃபபெட்ஸையும் நியூமெரிக்கல் நம்பர்ஸையும் ஃப்ரேமில் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரேமோட பர்பஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைட்டில் பிளாக். டிராயிங்கில் நார்மலாக டைட்டில் பிளாக்கை ரைட் சைடு டவுன் கார்னரில் தான் கொடுப்பாங்க. இந்த டைட்டில் பிளாக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கலான்னா, கம்பெனி நேம், கஸ்டமர் நேம், பார்ட் நேம், பார்ட் நம்பர், கஸ்டமர் பார்ட் நம்பர், டிராயிங் நம்பர், மெட்டீரியல், பிளேட்டிங் ஆர் கோட்டிங் டீட்டெயில்ஸ், ஸ்கேல் 1:1 ஆர் 1:2 ஆர் 2:1. இதில் ஏதாவது ஒரு ஸ்கேலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1:1 நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் டிராயிங்கும் ஒரே சைஸில் தான் இருக்கும், அதுதான் 1:1. 1:2 நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை விட டிராயிங் வந்து 2 times சிறுசாக இருக்கும். அதே மாதிரி 2:1 நாம் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை விட டிராயிங் வந்து 2 times பெருசாக இருக்கும். எதுக்காக 1:2 ஸ்கேலை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் ரொம்ப பெரிய ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே டிராயிங்கில் 1:1 ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைய முடியாது, அதுக்கு பெரிய டிராயிங் தேவைப்படும். அதனால் 1:2 ஸ்கேலை செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டோட சைஸாக பாதியாக வரைவாங்க. டைமென்ஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது, ஆனால் ஸ்கேல் மட்டும் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி எதுக்காக 2:1 ஸ்கேலை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் ரொம்ப சின்ன ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா டிராயிங்கும் 1:1 ஸ்கேலில் சின்னதாக தான் இருக்கும். ஸோ 2:1 ஸ்கேலை செலக்ட் பண்ணும்போது அந்த டிராயிங்கை 2 times பெருசாக வரைஞ்சிக்கலாம்.
பட் டைமென்ஷன் எதுவும் மாறாது. அதுக்காக தான் இந்த ரெக்கார்டு ஸ்கேலை, அதாவது 1:1 இல்லை 1:2 ஆர் 2:1 ஸ்கேலை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கேல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வியூ, இந்த மாதிரி சிம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் வியூ. இதில் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூன்னு சொல்லி ரெண்டு இருக்கு. ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடு வரும், ரைட் சைடு வியூ லெஃப்ட் சைடு வரும், டாப் வியூ வந்து பாட்டமில் வரும், பாட்டம் வியூ வந்து டாப் சைடு வரும். அதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் வியூ. தேர்ட் ஆங்கிள் வியூனா ரைட் சைடு வியூ ரைட் சைடே வரும், லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட் சைடே வரும், டாப் வியூ டாப் சைடு வரும், பாட்டம் வியூ பாட்டம் சைடு வரும். டைட்டில் பிளாக்ல கொடுத்துருக்கிற இந்த சர்க்கிள் சிம்பிளை நாம லெஃப்ட் சைடு வியூவாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை ஃப்ரண்ட் வியூவாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த கேஸில் லெஃப்ட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடே வந்திருக்கு, அதனால் இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூ. இதை பேஸ் பண்ணி டிராயிங்கில் நாம் அந்த வியூஸை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் எம்எம் ஆர் இன்ச். யூனிட் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் சொல்லியிருக்கிற டைமென்ஷன்லாம் எம்எம்மா இல்லை இன்ச்சாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய டிராயிங்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு சொல்லி மென்ஷன் ஆகியிருக்கும். அந்த மாதிரி யூனிட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. வெயிட் எக்ஸெட்ரா, அந்த பார்ட்டோட வெயிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வேறு எந்தெந்த டீட்டெயிலாக வேணுமோ அதையெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் டைட்டில் பிளாக். இப்போ உங்களுக்கு டைட்டில் பிளாக்ல என்னென்ன டீட்டெயிலாம் வரலாங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவிஷன் பிளாக். இதுதான் ரிவிஷன் பிளாக். இந்த ரிவிஷன் பிளாக் டிராயிங்கில் எங்கே வேணால் இருக்கலாம். இந்த டிராயிங்கில் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரிவிஷன் பிளாக்ல என்னென்ன டீட்டெயில் இருக்கும்னா ரிவிஷன் நம்பர், ரிவிஷன் டீட்டெயில்ஸ், ரிவிஷன் டேட்டு, ட்ரான் பை, வெரிஃபைடு பை, அப்ரூவ்ட் பை, இந்த எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எதுக்காக இந்த ரிவிஷன் பிளாக்கை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த டிராயிங்கில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, யார் வரைஞ்சாங்க, யார் வெரிஃபை பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்கங்கிற இந்த டீட்டெயில்ஸை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டிராயிங்கில் வந்து இந்த ரிவிஷன் பிளாக் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது பில் ஆஃப் மெட்டீரியல். இதுதான் பில் ஆஃப் மெட்டீரியல். இந்த பில் ஆஃப் மெட்டீரியலும் டிராயிங்கில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த டிராயிங்கில் இந்த இடத்துல இருக்குது. இந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் அந்த அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான சைல்டு பார்ட்ஸ், அதாவது காம்போனன்ட் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஒவ்வொரு சைல்டு பார்ட்டோட பார்ட் நம்பர், பார்ட் நேம், அந்த சைல்டு பார்ட்ஸை எந்த மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு சைல்டு பார்ட்டும் எத்தனை நம்பர் தேவைங்கிறத இந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ். டிராயிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சாலிட் லைனாக இருந்துச்சுன்னா அது வந்து டிராயிங் லைன். டாட்டட் லைனாக இருந்ததுன்னா அந்த பார்ட்டோட ஹிட்டன் லைன், அதாவது பார்ட்டோட சர்ஃபேஸ் வந்து பேக் சைடு இருக்குங்கிறது மீனிங். இது வந்து சென்டர் லைன். இந்த மாதிரி லாங் டேஷ் ஒரு டாட் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து சென்டர் லைன். எக்ஸாக்ட் சென்டரை இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பேந்தம் லைன்ஸ். பேந்தம் லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவபிள் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதோ அந்த மூமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த இமேஜோட டாட்டட் லைன்ஸை இந்த டாட்டட் லைன்ஸை யூஸ் பண்ணி தான் வரைவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மூவபிள் ஆப்ஜெக்டோட டிராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட்டு பிரேக் லைன்ஸ். பிரேக் லைன்ஸ்னால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா அந்த அவ்வளோ லென்த்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணி அந்த லென்த்தை மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கட்டிங் பிளேன் லைன்ஸ். கண்டினியூஸ் டாட் அண்டு ஆரோ மார்க்ஸ் போட்டுப்பாங்க, அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு ஆரோ மார்க் போட்டுப்பாங்க. இதுதான் கட்டிங் பிளேன் லைன்ஸ். இந்த கட்டிங் பிளேன் லைன்ஸில் எந்த சைடு டைரெக்ஷனில் ஆரோ போட்டிருக்கோ அந்த டைரெக்ஷனில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பார்ட்டை வியூ பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆரோ யூஸ் ஆகுது. ஃபைனலாக டைமென்ஷன் லைன்ஸ் அண்டு லீடர் லைன்ஸ். டைமென்ஷன் லைனில் ரெண்டு பக்கமும் ஆரோ இருக்கும், சென்டரில் அந்த பேரமீட்டரோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. லீடர் லைன்ஸ்னா அந்த டைமென்ஷன் எங்கே மீன் பண்ணுதுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் ஆரோ பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு ஆரோ இருக்காது. இதுதான் லீடர் லைன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 3D மாடல் ஆர் ஐசோமெட்ரிக் வியூ. எக்ஸாம்பிளுக்கு சில டிராயிங்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D வியூ, அதாவது ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3D மாடல் ஆர் ஐசோமெட்ரிக் வியூவை எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை அசம்பிளி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத ஒரு இமேஜாக நாம் பார்க்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இந்த 3D மாடல் ஆர் ஐசோமெட்ரிக் வியூ வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ப்ளோடட் வியூ.
எக்ஸ்ப்ளோடட் வியூனா ஒரு அசம்பிளி ப்ராடக்ட்டை அப்படியே பிரித்து அதே ஆக்சிஸில் வச்சு பார்க்குறது தான் எக்ஸ்ப்ளோடட் வியூ. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அசம்பிளி ப்ராடக்ட். இந்த அசம்பிளி ப்ராடக்டில் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி அசம்பிளி ஆகிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளோடட் வியூ. அடுத்து பார்க்க போகிறது நார்மல் வியூஸ். டிராயிங்கில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ கொடுக்கறது வந்து நார்மல் வியூஸ். இந்த வியூஸை பற்றி நாம் டிப்ளமோ இல்லை டிகிரி படிக்கும்போது டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட்டு கட் செக்ஷன் வியூஸ். கட் செக்ஷன் வியூனா ஏதாவது ஒரு நார்மல் வியூவை கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் கட் செக்ஷன் வியூ. எக்ஸாம்பிளுக்கு இதில் இந்த இடத்துல கட்டிங் பிளேன் லைன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆரோ மார்க்கு போட்டிருக்கிற டைரெக்ஷனில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பார்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது. எங்கெங்கெல்லாம் கட்டிங் ஆகிருக்கோ அதையெல்லாம் இந்த மாதிரி ஹேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கட் செக்ஷன் வியூ வந்து கரெக்டான கட் செக்ஷன் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இந்த கட்டிங் பிளேன் லைனில் ஏஏன்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே செக்ஷன் ஏஏன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் கட் செக்ஷன் வியூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷன்ஸ். ஸோ டிராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமென்ஷன்ஸ் வந்து லிமிட் டைமென்ஷனாக இருக்கலாம், அதாவது மினிமம் மேக்ஸிமமாக இருக்கலாம், பயோலேட்ரல் ஈக்குவலாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஒரே டாலரன்ஸாக கொடுத்துருக்கலாம், யூனிலேட்டரலாக இருக்கலாம், அதாவது ப்ளஸில் டாலரன்ஸ் கொடுத்துருக்கலாம், மைனஸில் டாலரன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை ஜீரோன்னு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி மைனஸில் டாலரன்ஸ் கொடுத்துருக்கலாம், ப்ளஸில் ஜீரோ கொடுத்துருக்கலாம், இல்லை ஜீரோ கொடுக்காமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி யூனிலேட்டரலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பைலேட்ரல் அன்இக்குவலாகவும் இருக்கலாம். ப்ளஸில் ஒரு டாலரன்ஸும் மைனஸில் ஒரு டாலரன்ஸும் இருக்கலாம். இதில் இருக்கிற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் இங்கே டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன் வச்சு தான் அந்த பார்ட்டை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி ஃபேச்சர்டு பேராமீட்டர்ஸ், அதாவது ஜிடிஎன்டியில் சொல்லியிருக்கிற இந்த ஃபேச்சர்டு பேராமீட்டர்ஸில் ட்ராயிங்க்கு ஏதாவது பேராமீட்டர்ஸ் தேவைப்பட்டதுன்னா அந்த ஃபேச்சர்டு பேராமீட்டர்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இதுதான் டைமென்ஷன்ஸ். இந்த ஜிடிஎன்டியை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ். ட்ராயிங்கில் சில சமயம் இந்த மாதிரி சில பேராமீட்டரை ரெஃபரன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த பேராமீட்டரை இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன மீனிங்னா, அந்த பேராமீட்டர் வந்து ரெஃபரன்ஸ் பேராமீட்டர், அதாவது ரெஃபரன்ஸ் டைமென்ஷனுங்கிறது தான் மீனிங். இந்த ரெஃபரன்ஸ் டைமென்ஷனை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதை எதுக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ட்ராயிங் போடும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் எப்போயாவது தேவைப்படுற டைமில் இதை செக் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸுக்கு நாம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டைமென்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டாலரன்ஸ் டேபிள். ட்ராயிங்கில் இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் கொடுத்துருந்தா நம்மளால் மினிமம் மேக்ஸிமமாக சொல்ல முடியும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருந்தால் நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தேவையில்லை. பட் இந்த மாதிரி வெறும் நாமினல் டைமென்ஷனை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு நம்மளால் மினிமம் மேக்ஸிமம் சொல்ல முடியாது, இதுக்கு நமக்கு டாலரன்ஸ் தேவை. அதனால் ட்ராயிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைடு டாலரன்ஸ்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் என்னென்ன டாலரன்ஸுங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, லென்த்துக்கு எவ்வளோ டாலரன்ஸ் எடுத்துக்கணும், டயாமீட்டர்னால் எவ்வளோ டாலரன்ஸ் எடுத்துக்கணுங்கிறத இந்த டேபிளில் சொல்லியிருப்பாங்க. சில டேபிள்ஸ் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதுதான் டாலரன்ஸ் டேபிள். இந்த டாலரன்ஸ் டேபிள்லேருந்து இந்த டைமென்ஷனுக்கு தேவையான டாலரன்ஸை நாம் எடுத்துக்கணும். ரொம்ப கிரிட்டிக்கல் இம்பார்ட்டண்ட் பேராமீட்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டாலரன்ஸை ட்ராயிங்லேயே கொடுத்துருவாங்க. ஜென்ரல் டாலரன்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் டாலரன்ஸ் டேபிளோட பர்பஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோட்ஸ். ட்ராயிங்கில் இந்த மாதிரி நோட்ஸ்னு சொல்லி சில டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த நோட்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கலாம்னா, அந்த பார்ட்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கலாம், ஹார்ட்னஸ் இருக்கலாம், டெஸ்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது கஸ்டமருக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் கூட இதெல்லாம் இருக்கலாம். இதுதான் நோட்ஸ். ஸோ ட்ராயிங்கை வந்து நாம் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நோட்ஸையும் நாம் கண்டிப்பாக படிக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் மீனிங் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்க போகிறது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். ட்ராயிங்கில் வந்து சில சமயம் இந்த மாதிரி சி இல்லை எஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த டயமீட்டர் 20 வந்து சி, இந்த லென்த் 17 வந்து எஸ். எஸ்னா சிக்னிஃபிகண்ட், சினா கிரிட்டிக்கல். சில கம்பெனிகளில் எஸ்ஸை வந்து சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சிஏ கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க.
சேஃப்டினா அந்த பேராமீட்டர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா சேஃப்டி இஸ்யூல கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி கிரிட்டிக்கல்னா அந்த பேராமீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபிட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். இதுக்காக தான் அந்த பேராமீட்டருக்கு சேஃப்டி இல்லை கிரிட்டிக்கல் இந்த சிம்பிளை கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது கஸ்டமரோட சிம்பிளை கூட கொடுத்துருப்பாங்க. இந்த சேஃப்டி இல்லை கிரிட்டிக்கல் பேராமீட்டருக்கு எஸ்பிசி ஸ்டடி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்பிசி ஸ்டடியை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காக எஸ்பிசி ஸ்டடி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த பேராமீட்டர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எஸ்பிசி ஸ்டடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு பேராமீட்டர் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ரிவிஷன் டேபிளில் சில சமயம் வந்து டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கோம். அந்த சேஞ்ச் பண்ண டைமென்ஷனை ஈஸியாக பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோ இல்லை வேறு சிம்பிளோ போட்டு ஒன்று ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்றுன்னா அந்த ஒன்றாவது ரிவிஷன் லெவலில் சேஞ்ச் ஆன பேராமீட்டர், ரெண்டுன்னா அந்த ரெண்டாவது ரிவிஷன் லெவலில் சேஞ்ச் ஆன பேராமீட்டர், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ரிவைஸ்டு பேராமீட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்ஹெச் அண்ட் எல்ஹெச் பார்ட் ஐடென்டிஃபிகேஷன். நாம் ஜென்ரிக் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து காமன் ஃபார் போத் ஆர்ஹெச் அண்டு எல்ஹெச் அப்படின்னா அந்த ட்ராயிங்கை வச்சு நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. பட் ஆர்ஹெச் பார்ட்டும் எல்ஹெச் பார்ட்டும் வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ட்ராயிங்கை பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்ஹெச் பார்ட் ஷோன் இன் ட்ராயிங் எல்ஹெச் சிம்மெட்ரிக்கலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ட்ராயிங்கில் சொல்லியிருக்கிறது ஆர்ஹெச் பார்ட்டு, எல்ஹெச் பார்ட் வந்து இதுக்கு அப்படியே சிம்மெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது மிரர் இமேஜில் இருக்குங்கிறது தான் இதோட மீனிங். இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, இந்த ட்ராயிங்கை வந்து ஆர்ஹெச் ட்ராயிங்காக இல்லை எல்ஹெச் ட்ராயிங்காங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இது இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்ஹெச் பார்ட் ஷோன் இன் ட்ராயிங் எல்ஹெச் சிம்மெட்ரிக்கலி ஆப்போசிட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை எல்ஹெச் ட்ராயிங்கை வரைஞ்சிருந்தாங்கன்னா எல்ஹெச் பார்ட் ஷோன் இன் ட்ராயிங் ஆர்ஹெச் சிம்மெட்ரிக்கலி ஆப்போசிட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ட்ராயிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், அதோட பர்பஸ்லாம் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம். இதில் வேற ஏதாவது டீட்டெயில்ஸை சொல்லாமல் விட்டுருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹவு டு ரீட் ட்ராயிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.